இப்போ யூடியூப் வீடியோஸ் வந்து மக்கள் பாக்குறது இல்லைன்னு சொல்றாங்க, என்ன செய்யலாம்? பாஸ்டர், இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டென்ட் எப்பவுமே நம்ம அதுதான் சொல்லுவோம். கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். கட்டாயம் சொல்லுவாங்க கண்டென்ட் நல்லா இருக்குன்னு சகோதரி சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஷேர் பண்ணணும். பிளான் தான், ப்ராப்பரான பிளான் இருக்கணும். பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டெக்னிக்கலான டேர்ம்ல சொல்லும் போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் சோஷியல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. என்னன்னா, அதுல ஒரு சில இதெல்லாம் இருக்கு, பிளானிங், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கு. ஸோ கரெக்டான கண்டென்ட்டை நீங்கள் பிளான் பண்ணணும். உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ரொம்ப லென்த்தியாக இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பீப்புள் பார்க்கவே மாட்டாங்க. அது ஜென்ரலான பீப்புளோட மென்டாலிட்டி என்னன்னா, ஒரு 8 to 10 minutes, இல்லை 8 to 15 minutes தான் வந்து உங்கள் வீடியோஸை பார்க்கறதுக்கான நேரம். நீங்கள் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் வீடியோவை கொடுக்கணும், ஒன்று. ரெண்டாவது, கண்டென்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, உங்கள் பார்க்குற அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அப்படிய டைமை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அவங்க கண்டென்ட்டை நீங்கள் வளவரன்னு எதுவும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கட்டாயம் நீங்கள் கண்டென்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது, மூணாவது விஷயம், வீடியோவை என்ன டைமில் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து ஈவினிங் டைமில் நல்லா ரீச் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதால் தான் கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10 வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்கீங்கன்னா, அந்த 10 வீடியோவுடைய அந்த அனாலிட்டிக்ஸ்னு ஒரு டேட்டா காட்டுவாங்க யூடியூப்பில். எப்போவுமே அந்த அனாலிட்டிக்ஸை நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோஸில் எப்போ எந்த டைமில் பப்ளிஷ் பண்ண வீடியோ எப்படி போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டைம் ஆஃப் பப்ளிஷிங்கை பிளான் பண்ணணும். அடுத்து, லிசனிங் அண்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஆடியன்ஸ்க்கு, உங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் லிசன் பண்ணணும். உங்கள் ஆடியன்ஸ் வந்து ஒரு கருத்தை கீழே சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை லிசன் பண்ணணும். இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அவங்க உங்கள் சேனலுடைய நல்லுக்காக தான் சொல்கிறாங்க. ரொம்ப அபியூசிவாக உங்களை திட்டுற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. அது உங்கள் மேலே அக்கறை இல்லாத கமெண்ட். ஆனால் நெகட்டிவான கமெண்ட் வருது, ஆனால் அது உங்கள் மேலே இருக்கிற அக்கறையோடு சொல்கிறாங்க, இப்படி பண்ண நல்லாயிருக்கும், நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு திட்டுறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதுக்கு லிசன் பண்ணுங்கள். அதை லிசன் பண்ணி அதுக்கான பதிலையும் நீங்கள் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணும்போது, உங்களுடைய வியூவர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நம்ம பேஜ்க்கும் இங்கே வந்து இது இருக்குது அப்படிங்கிற ஒரு இது. இப்போ கூட நீங்கள் ஒரு கமெண்ட் கேட்டிருக்கீங்க, இந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல போய் தான் உங்களுக்கு நல்ல ஒரு நமக்கு ஒரு ஓகே கனெக்ட் ஆகுது. ஓகே, நம்மளுடைய கேள்விகளை அவங்களுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால. கடைசியாக வந்து உங்களுடைய அனாலிட்டிக்ஸ் டேட்டாவை நீங்கள் கட்டாயம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டேட்டா வந்து எப்படி போகுது, எந்த கண்ட்ரியில் எவ்வளோ போகுது, அந்த டேட்டாவை வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் நிறைய பீப்புள்கிட்ட ரீச் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. யூடியூப் நம்ம எவ்வளோ குவாலிட்டி கொடுக்கலாம் வீடியோஸ்க்கு? அதாவது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டி வேணால் கொடுக்கலாம். 8K வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கி. ஆனால் ஒரு ஃபோன் ஸ்க்ரீனுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சது 720 ரெசல்யூஷனாவது, 720 பிக்சலுக்காவது நீங்கள் ஒரு வீடியோ பண்ணணும். 720 வந்து HDன்னு சொல்லுவாங்க. ஸோ 1080 ஃபுல் HD, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு HD குவாலிட்டியாவது நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி ஆகணும்.